ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்ம இன்றைக்கு என்ன பார்க்கணும், இன்றைக்கி வந்து விசுத்தி பார்க்க போகிறோம். நேற்றைய விசுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம், கடைசி அது அநாகதம் செய்ய வேண்டியிருந்தனால அநாகதம் பண்ணோம் இல்லையா. இப்போ இன்னும் உள்ள ப்ரோக்ராமில் நீங்கள் அநாகதம் அண்ட் விசுத்தி செய்யணும், மணிப்பூரத்தை மணிப்பூர எக்ஸசைஸ் இன்னைக்கு ட்ரா பண்ணிடலாம். ஓகே நான் இப்போ இது வந்து இந்த மெதடு வந்து கொங்கனார் மெதடு. என்னது? கொங்கண சித்தர் மெதடு. கொங்கண சித்தரை பற்றி என்னெல்லாம் தெரியும், கொங்கண சித்தரை பற்றி என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். ஏன்னா தெரிஞ்சிருக்கணும், அதனால் அது தேவை ரொம்ப முக்கியம், அதனால் சொல்கிறேன் நான். கொங்கண சித்தரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். கொங்கணர் யார், யாருக்கு சீடர், என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். யாருக்கு சீடர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இந்த கொங்கணர் வந்து போகருடைய சீடர் எழுதிருங்க. போகர், போகருடைய சீடர் எழுதுங்க. போகருக்கு என்ன விசேஷம்? 18 சித்தரில் போகருக்கு என்ன விசேஷம் இருக்குது? 18 சித்தரில் போகருக்கு என்ன விசேஷம்? போகருக்கு என்ன விசேஷம்? பழனியில் அது வச்சிருக்கிறாரு. ஆமாம், பழனியில் வச்சிருக்கிறார். ஆ, பார்த்தீங்களா, இப்படி வரணும். திருமூலர், திருமூலர் இருக்க சிஷ்யர் வந்து காலங்கிநாதர், காலங்கிநாதருடைய சிஷ்யர் வந்து போகர். திருமூலர் வந்து என்ன பண்ணுவார், காலங்கிநாதர் திருமூலரை அப்பான்னு கூப்பிடுவார். என்ன அப்பா, அப்பான்னு கூப்பிட்டா ஏன் அப்படி கூப்பிடுவேன்னா, ஞானபிதா, ஞானபிதா, புரிஞ்சுதா? போகர் வந்து என்ன செய்வார்னா, திருமூலரை தாத்தாம்பார். என்ன? குருவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாம்பார். அப்போது அதே மாதிரி கொங்கண சித்தர் என்னாச்சுன்னா, கொங்கணர் வந்து போகருடைய சீடர். ஆனால் என்னாச்சுன்னா, அவர் அப்பாம்பார். உடனே ஒன்றா கொஞ்சம் எழுத்தாளர்கள் இருக்கான், இந்த தமிழ் வாத்தியார்கள் தான் மெயினாக இதை எழுதி எடுக்குது. அப்பா அவருக்கு மகன் அப்படின்னு கிடையாது. ஏன்னா திருமூலர் ட்ரெடிஷனில் அப்பான்னு கூடாது, குரு அப்பான்னு கூடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்தில் தான் கொங்கணர் அப்பான்னு கூப்பிட்டார். அப்போ இந்த 18 சித்தர்கள் ரொம்ப விசேஷமானவர் அகஸ்தியர் அண்டு திருமூலர். அதாவது திருமூலர் அகஸ்தியர் ரொம்ப முக்கியம். அதில் என்னாச்சுன்னா, திருமூலருக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்? சித்தர் சபைக்கு தலைவர். எப்படி? என்னது? திருமூலருக்கு உள்ள அடிஷனலில் என்ன என்ன பெரு அவர் ஒரு போஸ்ட்டு என்னாச்சுன்னா, நம்ம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மாநில தலைவர் கொடுக்குற மாதிரி, பாடநூல் தலைவர் அப்படின்னு கொடுத்தா அதை வச்சு கொஞ்சம் பணம் பார்த்துருவாங்க. அதே மாதிரி இங்கே இவங்களுக்கு திருமூலர் தான் சித்தர் சபைக்கு தலைவர். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தர் சபைக்கு தலைவர். ஆமாம், நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா? அந்த இது, அந்த பத்ராயிருப்பவர் ஒரு மலை இருக்க, என்ன மலை அது? சந்தன மாரிய மாரி, ஆ என்ன சொல்லுங்கள், ஆ சதுரகிரி, சதுரகிரி, சதுரகிரி. யாராவது போயிருக்கீங்களா சதுரகிரி? யாராவது போயிருக்கீங்களா? சதுரகிரி நான் போயிருக்கேன், சதுரகிரி நான் போயிருக்கேன். ரொம்ப மலை ஏறணும், கொஞ்சம் ஸ்டீப்பாட்டு ஏறணும். அங்கே வந்து ரெண்டு இடம் இருக்குது, அது வந்து ரெண்டு சிவலிங்கம், ஒன்று சரிஞ்ச நிலையில் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு குகையில் இப்போவும் சித்தர்கள் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்குது. இங்கே இது பார்த்தா தெரியும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணதில்லை, அதேமாரி போயிடுவாங்க நம்ம ஆட்கள். அப்போ அங்கே போனால் எழுதி வச்சிருக்கு, திருமூலர் தான் சித்தர் சபைக்கு தலைவர். எனக்கு அங்கே வந்து எழுதி வச்சுருக்குறேன். அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் கேரளாவிலேருந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்டாக என்னை கூட்டிகிட்டு போனது. அவர் போன காரில் அவர் தனியாக தான் போகிற, நீங்களும் வாங்கன்னு என்ன கூப்பிட்டு அவர் கிளாஸ் எடுக்க எறணாகுளம் போயிருந்தேன். அவர் மைண்டு மாஸ்டர் இன்ஸ்டியூட்னு வச்சுருக்கிறாரு.
மைண்டு மாஸ்டர் இன்ஸ்டியூட்டு. அப்போ அவர் அங்கே நான் கொஞ்ச நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால அவர் என்ன அப்படி நான் போகிறேன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, நான் இந்த யோக தண்டம் எப்போ கொண்டு போவேன், யோக தண்டம் பையில் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ இந்த யோக தண்டத்தை சதுரகிரிக்கு கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணம் எனக்கு. என்ன கொண்டு போனேன், கொண்டு போய் என்னாச்சு, அந்த மெயினாக உள்ள கோவிலில் அந்த ஹாலில் உட்காந்து தியானம் பண்ணேன். தியானம் பண்ணும்போது சரி பரவாயில்ல, இந்த யோக தண்டத்தை இங்கே வச்சு எடுப்போன்னு அந்த யோக தண்டத்தை அப்படி கீழே வச்சேன். வச்சுட்டு தியானம் முடிச்சுக்கிட்டு யோக தண்டத்தை எடுக்க நேராக சுவரில் எழுதி போட்டிருக்கு, திருமூலர் யோக தண்டத்தை வைத்த இடம். எப்படி என்னது, திருமூலர் அங்கே யோக தண்டத்தை வச்சுருக்கிறாரு. எனக்கு அது ஒரு தோணி நானும் அங்கே கொண்டு வச்சு எடுத்துருந்தேன் பாருங்கள். அங்கே எழுதியிருக்கு, நீங்கள் போனாலும் பார்க்கலாம். இந்த மெயின் கோவில் உள்ள ஃப்ரெண்டு ஹாலில் கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க, கூட்டம் இருந்தால் உள்ள அங்கே போனால் எழுதி வச்சுருக்கு. அப்போ அவர் தான் சித்தர் சபைக்கு தலைவர். ஓகே ரைட். இவர் இப்போ காலங்கினாது உள்ள விசேஷம் என்னாச்சுன்னா, அவர் இந்த திருமூலர் ஃபிலாசபியை இங்கே எடுத்துகிட்டு போனார் சைனாவுக்கு, போகரும் சைனா எடுத்துகிட்டு போனார். ஆனால் இந்த போகருக்கு ஒரு தனி சிறப்பு என்னாச்சுன்னா, இந்த 18 சித்தர்களில் அவர் மகுடம். என்னது எப்படி, 18 சித்தரில் போகர் யார், மணி மகுடம். இவர் சித்தர் சபைக்கு தலைவர், போகர் வந்து இது மணி மகுடம். அப்படி ஒரு இது அவர். ஏன் அவர் என்னன்னா, அவர் வந்து சித்த வைத்தியம் 7000 எழுதியிருக்காரு. சிவபெருமான், சிவபெருமான் முதல்ல சித்த வைத்தியத்தை பற்றி 700,000 எழுதியிருக்கிறார். எப்படி 700,000 எழுதியிருக்கிறாரு, அதுக்கு சாரத்தை இவர் வந்து 7000 போகர் 7000 உள்ளதில் எழுதியிருக்கிறாரு. அதுபோக நிறைய இது சித்தர் நூல் அது இது. போகரில் வந்து வாசி நிறைய விஷயங்கள், வாசி போகரில் வாசி டெக்னிக் நிறைய இருக்குது. வாசி ப்ரீத்திங் டெக்னிக் கிளாஸில் 4-5 தான் நான் எடுக்கிறேன். 108 டெக்னிக் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ 108 ப்ரீத்திங் டெக்னிக் யார் சொல்லியிருக்கா சொல்லுங்கள், போகர் சொல்லியிருக்கிறார். அப்போ 108 படிக்கணும்னா நம்ம வாசி லெவல் 3 லெவல் 5 லெவல் ஒரு 50 லெவல் போட்டால் தான் 108 பார்க்க முடியும். 25 லெவலாக போடணும். அப்போ அதுக்கு முன்னே மக்கள் ஓடிடுவாங்க. அப்போது இந்த 108 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், அட்வான்ஸு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் சமஸ்கிருதத்துக்கும் போயிருக்கு. இதே டெக்னிக் அங்கே சமஸ்கிருதத்திலும் அது வந்து ஒரு நூலில் இருக்குது. அது இதை போய் அங்கே காப்பி அடித்தாங்களா என்ன தெரியாது, அது இருக்குது. ஓகே. அப்போ இந்த இவர் என்ன, ஏன் அவர் மணி மகுடம் அப்படின்னு சொன்னால், ஏன் மணிமகுடம்னா, இவர் வேற ஒரு வேலை செய்திருக்கிறாரு. திருமூலர்கிட்ட படித்தது மாத்திரம் இல்லை, அகஸ்தியர்கிட்ட போய் இங்கே புதிய மறையில் உட்காந்து அவர்கிட்டையும் படிச்சிருக்கிறாரு. என்னது, திருமூலர் அகஸ்தியர் ரெண்டு பேர்ட்டையும் படித்த இவர் இது வந்து போகருக்கு இதுட்டு. ரெண்டாவது போகருக்கு விசேஷம் வந்து அந்த நவபாஷான சிலையை செய்து வச்சார். இன்னொரு சிலை இருக்குது. போகர் வந்து 8 இடங்களில் சமாதி இருக்கார், இருந்திருக்கார். எப்படி எப்படி எத்தனத்தில், 8 இடத்துல இருக்க போகர் சமாதி பழனியில் இருக்குது. கதிர்காமத்தில் போனால் அங்கேயும் சமாதி இருக்குது. என்ன பாருங்கள், கதிர்காமம் யாராக போயிருக்கீங்களா, போனால் பாருங்கள், கதிர்காமத்திலே அவருக்கு சமாதி இருக்குது. அந்த கோவில் சமாதி தனியாக அவருக்கு ஒரு இது வச்சு போகர் சமாதின்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்களா என்னாச்சுன்னா, அந்த கிரியா பாபாஜிக்கும் ஒரு சிலை வச்சுட்ருக்கு. என்ன, கிரியா பாபாஜியும் ஒரு சிலை வச்சுருக்கு. ஏன் கிரியா பாபாஜியும் போகரும் என்ன கனெக்ஷனு, என்ன கனெக்ஷனு, அவரை மானசி. நான் இப்போ திருமூலரை சிலை வச்சு, ஆசிரமத்தை சிலையை வச்சு, திருமூலரை 50 சிலை வீட்டில் வச்சு இப்படி வழிபட்டுருக்கேன். அதே மாதிரி அவர் டைரெக்டாக போகரை வழிபட்டு அவர் சித்தி அடைந்தார். போகர் அவர் பல இட நேராக காட்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த போகர் வந்து 8 இடத்துல சமாதியாக இருக்கார். ஆனால் ஒன்று கதிர்காமத்தில் ஒன்று இது ஒன்று. இது எப்படின்னா, இவங்க வந்து ஆக்சுவலி சமாதின்னு சொல்லக்கூடியது இவங்க மற்ற இவங்கள மாதிரி இல்லை. ஃபிசிக்கல் பாடியை ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே உள்ளே எழுத்துருவாங்க. அப்படி ஃபிசிக்கல் பாடியை ஆஸ்ட்ரல் பாடியை உள்ளே அப்படி அப்சார்ப் பண்ணிவிட்டு அவங்க வந்து எங்கேயாவது உட்காந்துருவாங்க. அவங்க நினச்சா அதுலேருந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வர முடியும். அதுக்கு பேர் தான் டெலிபோர்ட்டேஷன். என்னது, டெலிபோர்ட்டேஷன். இந்த முறையில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 8 இடத்துல சமாதி இருந்தே இருக்குது. அதில் வந்து போகரம் இங்கேயும் கதிர்காமத்துலேயும் இருக்குது. அப்போ அவர் இந்த மாதிரி பெரிய ஒரு இது. அவர் வந்து போகர்னு சொன்னோன்னா ரொம்ப நம்ம தமிழில் கொஞ்சம் பேர் பசங்க இப்போ எல்லாம் யூடியூபு, இந்த மாதிரி 10 கிளாஸ் படித்தவன் 3 கிளாஸ் படித்தவன்லாம் இந்த பெட்டி கடை வச்சுருக்கலாம் யூடியூப் போட்டுறா நல்ல வியூ போயிட்டுருக்கு. போகர் அவர் ஏன் போக தெரியுமா, பெண் போகத்தில் ரொம்ப மூழ்கிட்டார்னு. அவர் பெண் போகல, சிவ போகம். என்னது, சிவ போகம். சிவ யோகத்தை வந்து 9வது ஸ்டேஜ், 10வது ஸ்டேஜ் சிவ போகம். அதாவது தச காரியம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இந்த இப்போ திருமந்திர கிளாஸ் இருக்குது, அதில் 3வது தந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இந்த யோகங்களுக்கெல்லாம் அடிப்படாது தான், அதை அட்டன் பண்ணால் பேக்ரவுண்ட் நாலேஜ் வரும். சித்த வைத்தியம் அதில் இருக்குது. சித்த வைத்தியம் அடுத்தது சைவ சித்தாந்தம் வரும்போது தச காரியம். தச காரியத்தில்
பத்தாவது ஸ்டேஜ் வந்து சிவபோகம். கல்மினேஷன் ஆஃப் சிவயோகா இஸ் சிவபோகம். அந்த அந்த போகத்தை அனுப்பிச்சேன் போகிற தவிர பொம்பளை போகம் கிடையாது. அது வந்து தவறுதலாட்டை அவரை பற்றி சொல்கிறான். அப்போ அவர் நிறைய அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஆர்ச்சரி இதெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறாரு. அவர் தான் அந்த உலோகத்தை வந்து இது பண்ணுறது, இந்த செம்பை தங்கம் ஆகிறார், அந்த டெக்னிக் எல்லாம் அவர் தான். என்ன போகத்தான் ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறார். இன்னொரு சீக்ரெட் என்னாச்சுன்னா, அது இவருக்க ஸ்டூடெண்ட்டு கொங்கனவர் இதை விட விரிவாக போயிட்டார். இது நிறைய பேர் தெரியாது. திருமூலர் நாலு வரியில் சொல்லக்கூடியதாக காலங்கினாது எட்டு வரியில் சொல்கிறாரு. காலங்கினாது சொன்னதை விட டீட்டெயிலாக, ஏன்னா விரிவுபடுத்தி இவர் போக சொன்னார், அதை விட விரிவுபடுத்தி கொங்கனர் சொன்ன அளவுக்கு விரிவுபடுத்தி வேறு யாரும் சொல்லலை. என்னது எப்படி கொங்கனர் தான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லா பற்றியும் வாத காவியம் எழுதியிருக்கிறாரு. வாசியை பற்றி அவர் சொல்கிறபடி அவர் தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு. இதை வந்து எங்கன்னா வாசி புக்கை வச்சது, அதனால் வாத நூல்களில் சொல்லியிருக்கிறாரு. கொங்கனவர் வாசியை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறாரு? வாத நூல்களில். வாத நூல்களில் என்ன விஷயம், ஏன் அப்படி சொல்கிறாரு? வாதம்னா வாயும் இந்த ஆகாசம் சேர்ந்தது தானே வாதம். வாயும் அந்த வாசியில் பின்ன என்னது, வாசியிலையும் வந்து அந்த வாயுவை கொண்டு ஆகாசத்தில் லெய்க்க வைக்க தான் வாசி. என்னது அநாகத்தில் இருக்க வாயு, அநாகத்தில் வாயு வந்து அது சூல பிராணாயமம், அதை கொண்டு விசுத்தியை மேலே கொண்டு போகும்போது சூஷ்ம பிராணாயமம் மாதிரி ஆஸ்ட்ரல் பாடிக்கு கன்வெர்ட் ஆன்வெர்ட் போகுது. புரிஞ்சுதா? அப்போ அதுதான் வாசி. அதனால் அங்கே இருக்குது. அதில் என்ன விஷயம்னா, நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்க மாத்திரம் இல்லை, அவர் வந்து என்ன பண்ண, தீட்சை மந்திர தீட்சை நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒன்று இந்த இதில் அஞ்சு, அடுத்ததில் இன்னும் அஞ்சு பத்து, சில சித்தர்கள் வந்து பதினாறு சொல்லியிருக்காங்க. இவர் 64 தீட்சா மந்திரங்கள் சொல்கிறார். 64 ரொம்ப ப்ரீத்திங்கு நிறைய டீட்டெயிலாக போகுது. ரைட். நான் ஏன் இப்போ இன்றைக்கு கொங்கனார் பற்றி சொல்லேன்னா, இந்த பைஃபோக்கல் மெடிடேஷன் அவருடைய டெக்னிக். என்னது பயோடைய டெக்னிக். அப்போது அதுக்கு இவர் ஒரு தனி பெயர் வச்சுருக்காரு, தான் வாசி படிகை யோகம். என்னது வாசி படிகை யோகம்னு வச்சு. ரைட், ஓகே. இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் போகுது. நவ் யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிக்கல். உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் விசுத்தியை பற்றி நான் நேரடி சொன்னேன். விசுதியை பற்றி நான் நேரடி சொன்னா ஞாபகம் இருக்குன்னா யாராவது சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். ஆ, ஒவ்வொரு 7000 வந்து ஒரு டவுட்டுங்க. ஒவ்வொரு 7000 வந்து அவர் கருப்புகள் நிறைய சாப்பிடணும், வாசி செய்யும்போது உடம்பு சுத்தமாட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம சாப்பிடணுங்களா? அது அது நீங்கள் அது வந்து கன்சல்ட் இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஏன்னா இந்த காயகல்ப மூலியும் சரி எல்லாம் சரி வந்து முக்கியமாக 11 இருக்குது. 108 சித்தர்கள் அவ்வளோ அனலைசி பண்ணி, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு செமினார் நடத்தினாங்க. அதில் எனக்கு வந்து நான் வந்து ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்து எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் தந்திருக்காங்க. அது டிவான்றத்தில் வச்சு நடந்தது. அப்போ வந்து காயகல்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தா 108 காயகல்ப மருந்துகள் சித்தர்கள், 18 சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக 11 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்கள் உடம்பு என்ன உடம்புன்னு கண்டுபிடிக்கணும். வாதம் பித்தம் கபம் இந்த காம்பினேஷன் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாதம் பித்தம் கபம் ஒவ்வொருத்தர் உங்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த காம்பினேஷன் அறிஞ்சு நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன காம்பினேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு தான் எந்த மருந்து சாப்பிடல. ஏன்னால் இந்த மருந்து காயகல்ப்பு மருந்துலேயும் பல வகை இருக்கையில் கபத்தை கூட்டக்கூடிய மெத்தட் இருக்குது. அதை வந்து கப உடம்புக்காரன் சாப்பிடக்கூடாது. அவன் கப உடம்பு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு தான் சாப்பிடலாம். பித்தத்தை கூட்டக்கூடியது மருந்து, அப்போ பித்த உடம்பு கூட அந்த அந்த மருந்து சாப்பிடக்கூடாது. இப்படி வாதம் பித்தம் கபத்துக்கு இது காம்பினேஷன். இதை வந்து டீட்டெயிலாக கண்டுபிடிக்க ஒரு ரெடி ரெக்கனரே இருக்குது. இந்த ரெடி ரெக்கனர் எனக்கு வந்து ஆயுர்வேதத்துலேருந்து தான் கிடச்சிது. நான் வந்து சித்த மெடிசன் அண்ட் ஆயுர்வேத மெடிசன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு டீட்டெயிலாக சில விஷயங்கள் ஆயுர்வேதத்தில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். அதில் இந்த வாத பித்த கப உடம்பை கண்டுபிடிக்க ஒரு ரெடி ரெக்கனர் இருக்குது. அந்த ரெடி ரெக்கனரை பார்த்தா ரொம்ப மைனூட்டாக, அதை பார்த்த பிறகு தான் அவங்க இஷ்டப்படி மருந்து சாப்பிடணும். எல்லோரும் சாப்பிடக்கூடாது. வல்லாரை சாப்பிடுங்கள். ஓ, வல்லாரை ஞாபகம் வரும், குடல் புண்ணு வரும். ஆனால் வந்து கபம் உள்ளவன் சாப்பிட்டான்னா ஆஸ்மா வந்துடும். எப்படி? அது என்ன குளிர்ச்சி, புரிஞ்சுதா? வல்லாரையும் நல்லது தான், கபம் வந்தால் வீசியும் வந்து என்ன மெமரி பவர் வந்துடும், அப்புறம் வீசியும் வந்துடும். என்னது இப்படி ஒவ்வொன்று செலக்ட் பண்ணி சாப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, இந்த மூலிகைகளையும் இந்த கெமிக்கல்ஸையும் சத்ரு மித்ருன்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு. சத்ரு மித்ரு மித்ருன்னு சொன்னால் அது வந்து லிஸ்ட்டு ஏ ஒரு உதாரணம் 100, லிஸ்ட்டு பி 100, லிஸ்ட்டு ஏயில் உள்ள எல்லாம் எடுத்து நீங்கள் மருந்து செய்தால் வேலை செய்யும். தெரியாதனமாக லிஸ்ட்டு பியிலன்னு ஒன்றா சேர்த்துட்டேன்னா அது அவ்வளோ கேன்சல் பண்ணி விட்ருவோம். அப்படி பார்த்துருங்க. அதேமாதிரி லிஸ்ட்டு பியில் உள்ள எல்லாம்
நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து மருந்து தெரியாமல் ஏழை சேர்த்தானே அது டோட்டல் மருந்தை கேன்சல் பண்ணிடும். என்னது இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் சில சித்தர்கள் என்ன பண்ணாங்க, பீலேருந்து ஒன்று சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது என்னாச்சு, அந்த மூலிகையிலே முக்கவாசி கொன்று இதில் சேர்ப்பாங்க. என்னது மூலிகைகளை கொல்லக்கூடிய டெக்னிக் இருக்குன்னு, மூலிகைகள் கெமிக்கலை பவர் இழக்க செய்து அது கூட இதை சேர்த்து கம்பைன் பண்ணக்கூடிய டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அதனால் எப்போவுமே சித்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கில் நல்லா செய்யிருந்துன்னு நீங்கள் தன்னைத்தானே வைத்தியம் பண்ணீங்கன்னா அது வந்து, ஏன்னா அது ரொம்ப மைனூட்டான காரியம். உங்கள் பாடி காம்போசிஷன் என்ன, உதாரணமாக ரஃபாக கண்டுபிடிக்க, கொஞ்சம் குண்டாக இருந்தால் கவ உடம்பு, நார்மல் சைஸாக இருந்தால் பித்த உடம்பு, இது ஒரு இது ஜெனரல் ஒரு டெக்னிக் தான். ரொம்ப மெரிஞ்சிருந்தால் என்னது வந்து வாத உடம்பு. இப்படி இது நிறைய 40-45 டெக்னிக்கில் ஒன்று இதை பார்த்துட்டு இதுதான் இப்படி அதில் சொல்லியிருக்கு. ரெண்டாவது என்னாச்சு, இந்த வாத பித்த கவர்ந்து சொன்னால் நீங்கள் பயந்து ஓடுறீங்க, அது எல்லாருக்கும் தான் இருக்குது. அது ஆர்டர் தப்பந்தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர அது எல்லாம் தேவை. இனி எப்படி ரொம்ப குண்டாக இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு, குண்டாக இருக்கக்கூடிய ஆள்கள் அன்பாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஏன் அன்பாக இருப்பாங்க, குண்டாக இருந்தால் கப உடம்பு, கபன்னா என்ன, எர்த் அண்டு வாட்டர், வாட்டர் வந்து அஃபினிட்டி. என்னது வாட்டர் அஃபினிட்டி, வாட்டர் உள்ளவங்க ஓடி வந்து குண்டான ஆள்கள் ஒன்று கட்டி பிடிச்சி முத்தம் குடிச்சு எப்போ வந்த, ஏன்னா அவங்களை கட்டி பிடிச்சா தான் திருப்தியாக இருக்கும் அந்த வாட்டர் கண்டன்ற அவங்களுக்கு. என்னது இந்த கட்டி பிடிக்கக்கூடியவங்களாம் கப உடம்புக்காரன் தான் கட்டி பிடிப்பான், பித்த உடம்பு இதை தள்ளி தான் நிற்பான். பித்த உடம்பு வந்து என்னாச்சுன்னா அவன் வந்து கோபம் வரும். எப்படி கோபம் வந்தால் அது பேர் என்னது, கோபம் வரும்போது வந்து பித்தம் இன்க்ரீஸ் ஆகும், பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் கோபம் வரும். அதனால் யார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கோபம் வந்தப்போ சிவபெருமானை பார்த்து பித்தா பிறகு சூடினார், இவருக்கு தான் பித்தம் யாருச்சு, ஆனால் சிவபெருமானை பார்த்து பித்தான்னு கூப்பிட்டார். யார் பித்தம் கோபம் வந்து இவரு தானே யாருச்சு, கல்யாணம் பண்ண டைமில் போய் தாலி கட்டாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனால் யாருக்கு கோபம் வராது இல்லையா, என்ன சொல்லுங்கள். கையை தாலி கட்ட ரெடியாக நிற்க டைமில் சிவபெருமான் கையை பிடிச்சி இழுத்துட்டு கடை கடான்னு கூப்பிட்டு விட்டார். அதனால் கோபம் வந்து பித்தான்னார். சரி ரைட்டு, பித்த உடம்பு வந்து கோபக்காரன், பாத உடம்பு காரன் என்ன ஆச்சுன்னா ரீசனிங் பவர் கூடுதல். என்னது ரீசனிங் பவர் கூடுதல், ரொம்ப அனலிட்டிக்கல் இது பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் வந்து குசும்பு பிடிச்சவனாக இருப்பான். எப்படி லீனான ஆட்களை பாருங்கள், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெலசியும் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஜெலசியும் இருக்கும். ரைட், இதெல்லாம் இப்படி பேசிகிட்டே போனால் அது அங்கே போயிட்டே இருக்கும். சரி ரைட், இன்னைக்கு உள்ள ப்ராக்டிக்கல் என்னெல்லாம் சொல்லுங்கள், விசுத்தியை பற்றி நாட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதில் ஏதாவது டவுட் இருக்கா, விசுத்தியை பற்றி சொன்னால் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். விசுத்தி ஆகாயம் அது இதெல்லாம் வருது. ஆமாம் சரி, இல்லை ஃபுல் அங்க கெப்பாசிட்டிலாம் நம்ம வந்து அனாயத்தில் வந்துட்டு, இங்கே வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உங்களுக்கு அனாயத்தில் 80%, இங்கே 100%. மற்ற ஃபுல் லங் கெப்பாசிட்டி எல்லாம் அனாயத்திலே வந்துடும். இங்கே வந்து என்னாச்சுன்னா இங்கே கிராஸ் ஆகும்போது தி ஃபிசிக்கல் ப்ரீதிங் வில் சப்சைட். என்னது ஃபிசிக்கல் ப்ரீதிங் வில் ஸ்லோ டவுன் அண்ட் தி ஆஸ்ட்ரல் ப்ரீதிங் வில் ஸ்டார்ட். ப்ரீத்திங் ஃபிசிக்கல் ப்ரீத்திங் அதுதான் ஸ்தூல பிராணாயாமம், அது வந்து 10% குறைஞ்சா இந்த வாசி சூஷ்ம பிராணாயாமம் அதாவது ஆஸ்ட்ரல் பாடியில் உள்ள பிராண ப்ரீத்திங் வந்து 10% ஃபார்ம் ஆகும். இங்கே 20% குறைஞ்சா இங்கே 20 டெவலப் ஆகும், இங்கே 90% குறைஞ்சா இங்கே 90% ஆஸ்ட்ரல் ப்ரீத்திங் வரும். புரிஞ்சுதா, இங்கே 98% வந்தான்னா என்னது கேட்குதா, 98% ஃபிசிக்கல் ப்ரீத்திங் குறைஞ்சி இங்கே 98% வந்துட்டு அதுக்கு பிறகு தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். என்னது எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நீங்கள் 98 கிராஸ் பண்ணி போகாதுங்க, 98 கிராஸ் பண்ணி 100 என்ன ஆகும் எப்படி, முக்தி இல்லை ஜீவசமாதி. முக்தி முக்தி அடைஞ்ச பிறகு உயிரோடு இருக்கலாம், மகா 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 சமாதி. என்னது ஜீவசமாதி மகா சமாதி. அவன் வந்து என்னன்னா இப்படி வந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வச்சு ஒரு இதெல்லாம் அழகாக கட்டி ரொம்ப நம்ம அரிசி கட்டின மாதிரி வச்சு வரக்கூடியவங்கெல்லாம் ஒரு பூவை கொண்டு வச்சுட்டு போவாங்க. என்ன வர, அதனால் டேக் கேர், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஸ்டே இன் தட் பொசிஷன். இது உங்களை எப்போ இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு தோணுச்சோ அப்போ வந்து நீங்கள் 100% பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உங்களை இந்த எனர்ஜி வந்து இந்த இப்படி நெஞ்சில் இப்படி பச்சை கலரில், பச்சை கலரில் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன கலரு, பச்சை கலர், பச்சை கலர். இந்த பச்சை கலர் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த
நேசல் கேவிட்டியிலே அந்த பச்சை கலர் ஃபார்ம் ஆகும். அது கண் வழியாக வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். பச்சை விளக்கு எரியுதடி, ஒன்று ரெண்டு பாசியில் பச்சை விளக்கு வரும். ஓகே, அது வந்து உங்களுக்கு உணர முடியும். இதெல்லாம் வந்து இன்னும் விசுத்தியில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஆக்சா மேலே போக 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 அது ஃபுல் இதில் வரும். இப்போ என்ன இந்த விசுத்தி ஆக்டிவேஷனில் நேரிடத்தெல்லாம் வராது. அது நிராதாரம் போகும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்ன நிராதாரம் போகும்போது தான் அப்போ வந்து டேக் கேர் டு ஸ்டே ஹோல்டு பேக் ஃபார் அத டைம் பி. என்னது நேரிடத்தை வருமா, அதை இன்னும் அந்த ஆக்சிலேட்டர் போட்டு அமைக்கி போயிடறாங்க. அப்புறம் போனால் செவரை அடித்து உடச்சி போடுவீங்க. என்னது காரில் ஆக்சிலேட்டர் அந்த லெவல் வந்தோம்னா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கால் எடுத்துடணும், இல்லைன்னா மரத்தில் போய் மாஜிடக்கூடாது. ஓகே, தட் ஹேப்பன்ஸ் இந்த நிராதார லெவல். ஏன்னா இந்த லெவலில் ஒன்றும் வராது, பயப்படாதுங்க. இதில் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் சம் ஆஃப் தி ப்ராக்டிக்கல் ஃப்ரம் அந்த இது ஹெட் ரொட்டேஷன்லன்னு சொல்லுங்கள். நோஸ்ல நேட்டிங் அனாகத்தில் எங்கே பண்ணீங்களோ அதை விட ஒரு மில்லி மீட்டர் மேலே. ஓகே, வேற நீங்கள் சம்மர் பண்ணுங்க கேட்கட்டும். அனாகத்து போயிட்டு அந்த பாயிண்ட்லேருந்தும் கொஞ்சம் மேலே. அப்புறம் வந்து ரெண்டு குலகுண்டலினி தேவி வாசிமயன ஓம் அஞ்சாச்சுல வாசிமயன ஓம் வருது. அதாவது குலகுண்டலினி தேவி ஒன்று, ஆமூமி ரெண்டு.